ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன்னா கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க, மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? சரி கைஸ், என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிம் டாப்அப் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எந்த சிம்மாக வேணால் இருக்கட்டும், எப்படி சிம் டாப்அப் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் அதில் ஒரு நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. என்னடா சிக்கல் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, சிம் டாப்அப் இப்போதைக்கும் ஒரே ஒரு சிம் அதில் மட்டும்தான் இருக்குது, விஐ. இது இந்த சிம்மில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? விஐ அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்பீங்க. வோடஃபோன் அண்ட் ஐடியா ப்ரைவேட் லிமிட்டர் அதை தான் சொல்கிறேன். ஓகேங்களா? வோடஃபோன் அண்ட் ஐடியா ரெண்டு சிம்மில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பில்லிங் ஆப்ஷனை பண்ண முடியும், அதாவது சிம் டாப்அப் பண்ண முடியும். மற்ற எந்த சிம்லையுமே பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஜியோவாக இருக்கட்டும், பிஎஸ்என்எல்லாக இருக்கட்டும், எதுவுமே பண்ண முடியாது. பட் ஏர்டெல்லில் முன்ன இருந்தது, இப்போ தூக்கிட்டாங்க கைஸ். ஏர்டெல் இல்லை. ஓகேங்களா? ஏர்டெல் இல்லை. இப்போதைக்கும் விஐ, அதாவது வோடஃபோன் அண்ட் ஐடியா ரெண்டுத்தில் மட்டும் தான் இருக்குது. சரி கைஸ், இப்போ வோடஃபோன் வச்சுருக்கீங்க, ஆனால் அதில் உங்களுக்கு இப்போ நிறைய ப்ராப்ளம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஐ ஆப் வச்சுக்கோங்க நீங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது விஐ இல்லை வின்னு சொல்கிறாங்க, நான் விஐ விஐன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதில் உங்களோட மெயின் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கைஸ். எக்ஸாம்பிள், நீங்கள் 10 ரூபா பேர் போகணுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 ரூபா 13 ரூபா தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ என்னோடய பேக் டீட்டில் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், மெயின் பேலன்ஸ் பாருங்களேன், 37.37 ரூபா இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து அவருக்கு 29 ஆஃபர் போடுறது பண்ணாது. 29 ஆஃபர் போகணுன்னா இது ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 2 ரூபா இருந்தது. ஓகேங்களா? 35 ரூபா 7 ரூபா 50 ரூபாய்க்கு போட்டால் ஓகேங்களா? இதில் 34 ரூபா போகும். ஆக்சுவலி 29 ஆஃபர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 34 ரூபா மொத்தமாக போகணும். உங்களுக்கு எல்லாத்தையுமே டீலில் காட்டுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே என்னடா செகண்டரி பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. செகண்டரி பேலன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் பேக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த 100 MB நெட்டு, அதெல்லாம் 49 ரூபாய்க்கு போட்டால் ஏறும். ஓகேங்களா? அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா தப்பாக பண்ணிடுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பேலன்ஸ் தான் 50 ரூபாய்க்கு போடுங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா மெயின் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு போட வேண்டும் அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். இதான் மெயின் பேலன்ஸு, ஒரு எந்த ஒரு வேலிடிட்டியுமே இருக்காது. இதே 49 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்னொன்றையும் காட்டிடுறேன். ஓகேங்களா? இதை தலை ஏன்னா கடையில் டாப்அப் பண்ணும்போது வந்து நீங்கள் 50 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு மெயின் பேலன்ஸ் எதுவும் தெரியாது. இதுதான் அது. ஓகேங்களா? அந்த காசு வந்து கால் பண்ணுறது மட்டும் தான் யூஸ் ஆகுங்க. ஓகேங்களா? இது எதுக்குமே யூஸ் ஆகாது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதனால் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. பேலன்ஸ் ஃபஸ்ட்டு மெயின் பேலன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? மெயின் பேலன்ஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. உங்கள் கரெக்டான மெயின் பேலன்ஸ் இருக்கணும், அப்படின்னா தான் நீங்கள் போட முடியும். இல்லைனா பேமெண்ட் அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின் வரும். ஓகேங்களா? சரி கைஸ், அதுக்கப்புறம் வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சைடில் 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேமெண்ட் மெத்தட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். பட் இது வேறொரு அக்கௌண்ட்டாக சாரி பாயிருப்பான். என்னோடய அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதான். ஓகேங்களா? ஓகே, வந்துடுறா சார், வந்துடு. என்னோடய பேமெண்ட் மெத்தட்குள்ளே போய் பாட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. சரிங்களா? அது நேரத்தில் பச்சை கலர் சிம்பிள் காட்டணுன்னு லோடிங் ஆகல, நெட்டு ப்ராப்ளம் ஆகிடுது. வந்துருச்சு. ஓகே, சூப்பராக. அதான் கைஸ், அது வந்து ஆக்டிவேட்டில் இருக்கணும். இல்லை சேப்பு கலரில் அன் அவைலபிள் ஆச்சு, ப்ராப்ளம் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம டாப்அப் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? எங்கள்கிட்ட சரியான பேலன்ஸ் இருக்குது, மெயின் பேலன்ஸ் வச்சுருக்கோம். இப்போ நம்ம 29 ஆஃபர் போட போகிறோம், எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏதாச்சும் மறந்தாலோ இல்லை ஏதாச்சும் விட்டு போயிருந்தாலும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்றத அழுத்தி சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? தம்பி என்னென்னலாம் எடுக்க போகிறோனோ எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்பின் வீலில் வேறு லெவலில் அவனுக்கு ஆஃபர் வந்திருக்கு, அவன் என்ன எடுக்கிறான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அவனுக்கு நம்மளோட விஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்துக் கொள்ளலாம். ஓகே, 29 ஆஃபர் வந்திருக்கு, ஒரே ஒரு கிளிக் தான் கைஸ். ஓகேங்களா? ஒரே கிளிக் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகுது. விஐ வந்துடுச்சு, பைக் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? பாஸ்வேர்டு கேட்குது, நான் பாஸ்வேர்டு போட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். பாஸ்வேர்டு போட்டோன்னே உங்களுக்கு ப்ராசஸிங் வரும். ஓகேங்களா? பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல், அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக மெயின் பேலன்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஓகேங்களா? அவ்வளோதான், நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா? மெசேஜ் வந்திருக்கு, அந்த மெசேஜ் நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அவருக்கு 300 டைம் நம்ம டாப்அப் பண்ணிட்டேன், வேறு லெவல் வெறித்தனம். ஓகேங்களா? இப்போ மிஸ்டர் வேகர் பெட்லாம் வச்சிருக்கடா தம்பி, நீ வேறு லெவலா தம்பி. இவருக்கு ஸ்பின் த வீல் டிஸ்கவுண்ட் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே இந்த 80% 70 ஓ வாய்ஸ் ஆப் ஓபி வாழ ஹெட் ஷாட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. வேறு லெவல்டா தம்பி. ஓகேவா? டேய் தம்பி, நான் உனக்காக என்னோடய இதுக்கு ஆசைக்காக ஒன்று ஒன்று பண்ணான்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, சரி அவனே பண்ணிக்கிட்டு. ஓகேங்களா? ஒன்றும் தப்பு இல்லை கை சொல்லிங்களா, அவரே பண்ணிக்கிட்டும். பட் கன்ஃபார்ம் இந்த எமௌண்ட் அவர் எடுக்க ட்ரை பண்ணவர் நினைக்கிறேன். அவர் பொறுமையை எடுத்துக்கிட்டும், நம்ம அவர் வேறு லெவலில் இப்போ வந்து பார்த்தோன்னா எடுக்க போகிறார் எல்லாத்தையும். சரி கேஸ், அவர் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு. ஓகேங்களா? 99% ஆஃபர் கிடச்சிருக்கு, அவர் லக்கி அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலுமே. சரிப்பா, நீ என்ஜாய் பண்ணிக்குவே, நான் உன் விஷயத்துக்கு விட்டுறேன், நீ எடுத்துக்கோ. ஏன்னா நான் எடுத்து பாருக்கு ப்ரோ, நான் வந்து அழகு எடுக்க வச்சிருந்த ப்ரோ அப்படிலாம் கத்தக்கூடாது. ஓகேவா? சரி கைஸ், ஓகே, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணிவிட்டேன் அவருக்கு. ஓகே தம்பி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீ சொல்லலாம் தேவையில்லை. தேங்க்ஸ் அண்ட் சாரி அப்படின்ற வேர்ட் நம்ம கிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுலேருந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கு, நீங்களே பாருங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, நீங்களே பாருங்கள் கைஸ். ஓகேங்களா? 33 ரூபா பிடிச்சிருக்காங்க, 29 ஆஃபர் போட்டது, கிட்டத்தட்ட 4.06 பைசா வந்து கமிஷன் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா?
சரி ஏஸ் அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு ஓகேங்களா. பபாய் பை சிகே. ஓகே வீடியோ வச்சு டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா.